தமிழ்நாட்டில் பக்ரீத் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். கோவை வாணியம்பாடி உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை பயணம் ஒத்திவைப்பு. வரும் 20ஆம் தேதி வருகை தர இருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு பாஜக அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி. இவிஎம்ஐ திறப்பதற்கான ஓடிபி வரும் செல்போனை சிவசேனா எம்பி பயன்படுத்தியதாக வழக்கு பதிவான நிலையில் ராகுல் காந்தி கருத்து. வயர்லெஸ் தொலைத்தொடர்பு வசதிகள் இல்லாததால் மின்னணு வாக்கு இயந்திரங்களின் செயல்பாட்டுக்கு ஓடிபி எண் எதுவும் தேவையில்லை என இவிஎம் பற்றி பொய்யான தகவல் பரப்பப்படுவதாகவும் ராகுல் குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையம் பதில். அதிமுகவை ஒருங்கிணைக்க தனது என்ட்ரி தொடங்கிவிட்டதாக வி கே சசிகலா பேட்டி. தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்திக்க உள்ளதாக அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. ஆதரவாளர்களுடன் வரும் வியாழக்கிழமை ஆலோசனை நடத்துகிறார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய முடிவெடுக்க வாய்ப்பு. நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத்தில் நீட் தேர்வறையில் பதில் சொல்லித்தர கோடிக்கணக்கில் பணம் பெற்ற செய்தியை சுட்டிக்காட்டிய அறிக்கை. உடுமலை அருகே காயத்தால் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட புலி சிகிச்சைக்கு பின்னர் உடல் நலம் தேறியதால் வனப்பகுதியில் விட்ட வனத்துறை. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்கள், பின்னணி தகவல்கள், இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் 4 முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து அதிமுக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஏன் என்பது பற்றியும், அதற்கு பிறகாக உள்ளாட்சித் தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பது குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கொடுத்திருக்கிறார். அந்த சிறப்பு நேர்காணலையும் நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு ஏன் என்பதற்கான பதிலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக தேர்தல் மீதான நம்பிக்கை இல்லாததன் காரணமாகத்தான் இந்த புறக்கணிப்பு முடிவை எடுத்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவினுடைய இந்த முடிவு பாஜக கூட்டணிக்கு சாதகமாக போகும், அதனால் அந்த அடிப்படையில் தான் அதிமுக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. பாஜகவினுடைய மேலிட உத்தரவின் அடிப்படையில் தான் அதிமுக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கான கேள்வியை எழுப்பப்பட்ட போது அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, ப. சிதம்பரத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், இதற்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நிலைப்பாடு என்ன, அதற்கான காரணம் என்ன என்பதை தெளிவுபடுத்திவிட்டது என்ற வகையில் அவர் பதிலளித்திருக்கிறார். முதலமைச்சர் அவர் கொடிசியா மைதானத்தில் பேசும் போதும் கூட விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்த பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அதற்குமான பதில்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமாக 200 மேற்பட்ட தொகுதிகள் அதிமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக வெல்லும் என்று முதலமைச்சர் பேசியிருந்தார். அதற்கான பதிலையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறார். 2026 அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதிமுக தனி பெரும்பான்மை பெறும் என்று அந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முந்தைய உதாரணங்களையும் அவர் காட்டியிருக்கிறார். இதற்கு முன்பு அந்த புறக்கணிப்பு என்பது ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவும் எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகாக வந்த 2011 தேர்தலில் அதிமுக பெருவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறது என்பதை உதாரணமாகவும் அவர் காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் 2026 அதிமுகவினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதையும் தற்போது ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்ற வகையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். எனவே இது சார்ந்த ஒரு முக்கியமான
முக்கியமான அரசியல் நிகழ்வாக இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிமுக இந்த முடிவு யாருக்கு சாதகமாக அமையும் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2011 திமுக சிபிஎம் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு 2016 அதிமுக பாமக தனித்தனியாக களம் கண்டிருந்தாலும் 31% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது. இரண்டாவது இடத்தில் இருக்கும் போது பாமக தனியாக நின்று 23%. அதற்கு பிறகாக 2019 இடைத்தேர்தல் நடந்தபோது 60% வாக்குகளை அதிமுக பாமக இரண்டும் கூட்டணியாக இருந்தபோது அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகு 2021 திமுக 48.69%, அதிமுக 43.72%. இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் இந்த வாக்கு சதவீதம் என்பது மிக குறைவாக இருந்திருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே அதிமுக அந்த முடிவு பாமகவிற்கு சாதகமாக அமையலாம், ஒருவேளை பாமகவை கூட்டணிக்கு அழைப்பதற்கான ஒரு சமிக்கையாகவும் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறதா போன்ற அந்த கேள்விகளும் இதில் எழுகின்றன. இதை ஒரு முக்கிய செய்தியாக நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பதும் விக்கிரவாண்டி தேர்தலை பாமக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக எதிர்கொள்வதற்கான காரணம் என்ன என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. மிக குறிப்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம், தொண்டர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இந்த வெற்றி ஏன் முக்கியம் என்பதற்கான ஒரு கடிதமாக, அதில் முந்தைய காலங்களில் அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பாக விக்கிரவாண்டியில் நடந்த அந்த வன்னியர் சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு கோரிய போராட்டம், அதில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இந்த தொகுதியில் பெறக்கூடிய வெற்றி சான்றிதழை அவர்களுடைய சமாதியில் வைப்பதன் மூலமாக அவர்களுக்கான மரியாதையை செலுத்த முடியும் என்ற வகையில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். ஏன் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயமாக இந்த தேர்தலை பாமக எடுத்துக்கொள்கிறது என்றால் 2 முக்கியமான காரணங்களாக இதனை நாம் பார்க்கலாம். 1, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பெற்ற தோல்வி. அதாவது குறிப்பிட்ட சில தொகுதிகளில் பாமக மிக பலமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, சில நேரங்களில் திமுகவும் பாமகவுடன் கூட்டணி வைப்பதற்கான முனைப்பில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தோல்வி என்பது தங்களுக்கான ஸ்ட்ராங் ஹோல்டையும் பாமக இழந்து விட்டதோ என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கும். அதனை மாற்ற வேண்டும் என்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமகவுக்கு மிக முக்கியம். இதில் பெறக்கூடிய வெற்றி என்பது அந்த எண்ணத்தை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதில் பெறக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தங்களுக்கான ஒரு இடத்தை பலமாக்கிக் கொள்ள முடியும் என்றும் பாமக நினைக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த இடைத்தேர்தலை பாமக வெற்றியோடு இதனை அணுக வேண்டும், வெற்றி நிச்சயமாக பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு அணுக வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தலை பாமக மேற்கொள்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேர்தலை அவர்கள் மிக பலமாகவும் மிக தீவிரமாகவும் எதிர்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ்நாட்டிலிருந்து நாடு முழுமைக்குமாக நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு விரிவடைகிறதா என்ற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு தரப்பிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாமகவும் சரி, இந்த நீட் தேர்வை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதே அளவிலான எதிர்ப்பு மற்ற மாநிலங்களில் இல்லை. முதலில் அந்த எதிர்ப்பு இருந்தாலும் கூட அதற்கு பிறகாக நீட் தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆனால் 2024 நீட் தேர்வை பொறுத்தவரைக்கும் அதில் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதன் காரணமாக முறைகேடு நடந்திருக்கிறது என்று உறுதியான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் முன்வைப்பதன் மூலமாகவும் அதற்கான எதிர்ப்பு நாடு முழுமைக்குமாக விரிவடைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியைச் சேர்ந்த கல்வித்துறை அமைச்சரும் இந்த நீட் தேர்வின் மூலமாக மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு மாணவர் கூட மருத்துவ கல்லூரியில் சேர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதனால் அதே போன்று பாமகவிலிருந்தும் நீட் விலக்கு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கூட்டணிக்குள்ளாகவே எதிர்ப்பு எழும்புகிறது என்பது ஒரு புறம். மற்றொரு புறத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் இந்த நீட் தேர்வுக்கான கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசும்போது ஒரே நாடு ஒரே கோரிக்கை, அது நீட் தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்பதுதான் என்றும் கூறியிருக்கிறார். நீட் தேர்வுக்கான பல்வேறு கோரிக்கைகள் அதனை சரிபடுத்த வேண்டும் என்பதை தாண்டி நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. கேரளா காங்கிரசிலிருந்து தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி நீட் தேர்வு ஏன் வேண்டாம் என்பதற்கான விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதற்கான மாணவர்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் தான் இருப்பேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த நீட் தேர்வு இதற்கான எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த நாடளவில் எழுந்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. முறைகேடு நடந்திருக்கிறது தான் என்று மத்திய அரசு தரப்பிடமிருந்து இதற்கான நடந்திருக்கிறது என்று அவர்கள் ஒப்புக்கொண்டாலும் கூட அதனை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். NTAவிலேயே தவறு நடந்திருந்தாலும் கூட அதனை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு தரப்பிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.